ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அஜிக்ரிஷ் அப்பாரட்டஸ். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி பலகாரத்தில் இன்னொரு பலகாரமான முறுக்கு தான் பார்க்க போகிறோம். அந்த முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹவ் டு ப்ரிப்பேர் முறுக்கு, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அரிசியை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு அதை ஈரம் இல்லாமல் நல்லா காய வைங்க. காய வச்சதுக்கப்புறம் அதை வந்து பவுட்ரு இந்த மாதிரி பவுட்ரு ஆக்கிக்கோங்க. ப்ளஸ் உளுந்து அப்புறம் உடச்ச கல்லை, இது ரெண்டையுமே சேர்த்து பவுடர் ஆக்கிட்டு இப்போ அந்த ரெண்டையுமே சேர்த்து இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா பவுடர் ஆக்கிக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அது கூட எள், இந்த மாதிரி எள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் எள் கூட ஓமமும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ எள் ஓமம் இது பார்த்திங்கன்னா 2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு, 1/4 கிலோ உடச்ச கடலை, இதுதான் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நல்லா எள் இதெல்லாம் ஓமம் ப்ளஸ் உங்களுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாமே போட்டு உப்பு நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நல்லா கெட்டி இல்லாமல் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மாவெல்லாம் கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டால்டா நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டால்டா ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவை வந்து நல்லா பிசையறதுக்காக ஃபஸ்ட்டு டால்டா தான் ஊற்றணும். டால்டா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே எடுத்து நல்லா, ஏன்னா கெட்டி கெட்டியாக ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு பிசையும் போது கஷ்டமாயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு டால்டா ஒரு சைடாக இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா அதுக்கப்புறமா பிசைய ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நல்லா வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிடக்கூடாது. ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து டால்டா தான் ஃபஸ்ட்டு ஊற்றணும். டால்டா இந்த மாதிரி காய்ச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு டால்டாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டால்டா ஊற்றின உடனே அதுக்கப்புறமா நம்ம தண்ணி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பிசைய ஆரம்பிக்கணும். நல்லா பிசைய 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 இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வரும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா அந்த மாவை நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் டால்டா போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் டால்டா போட வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணி போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் முறுக்கு புழியிற கல் இருக்கிறது உரல் இருக்குது அப்படின்னா அதில் எடுத்து வச்சு இந்த மாதிரி மாவை நல்லா அது உள்ளே வச்சு நல்லா உருண்டையாக்கி அது உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மாவு பாருங்கள், எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த பதத்தில் இருக்குன்ட்டு. லைட்டாக கொஞ்சம் ஈரப்பதம் தண்ணி மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆகிடக்கூடாது, முறுக்கு வராது. கொஞ்சம் குழகுழன்னு இருக்கணும் அந்த மாவு. இப்போ இதில் வச்சுட்டு எப்படி புழியறதுன்னு பாருங்கள். இது ஒரு மாடலு முறுக்கு புழியறது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டு இது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஒன்று இந்த முறுக்கு சுடுறது, இது வந்து கொஞ்சம் டிசைனாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி தான் புளியணும். இது எப்படி புளியிறதுன்றது நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இது ஒரு மாடல். இது வந்து மேலே சுத்தணும். அந்த அங்கே பாருங்கள், இந்த மாதிரி சைக்கிள் நாம் பெடல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியில் இதை வந்து போடணும். இது வந்து ஒரு மாடலு. ஸோ இதில் வந்து முறுக்கு வந்து ஒரு ஷேப்பாக வரும், உங்களுக்கு ஷைனிங்காக வராது. அந்த மேலே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வரும் அந்த முறுக்கு. இது இன்னொரு முறுக்கு உரல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷைன்னஸ் வரும், அந்த முறுக்கு வரும் இதில் மெலிசா. இது பாருங்கள், இது வந்து ஜஸ்ட்டு நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான், அந்த ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ரெண்டு டிசைனில் இப்போ நம்ம முறுக்கு போட்டிருக்கோம். அது ஒரு மாடல் ப்ளஸ் இது ப்ளைனு பாருங்கள். இது நல்லா ஃபோர்ஸ் போடணும். பட் அந்த முறுக்கு உரல் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ப்ரெஸ் பண்ணும்போது. இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கணும். அந்த எண்ணெய் சட்டியில் காஞ்சதுக்கப்புறம், கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த முறுக்கு எடுத்து
நம்ம அந்த கரண்டியில் வச்சு புழிஞ்சோம் இல்லையா, ஸோ அதை அப்படியே திருப்பி போட்டோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேறு எதுலையாவது நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒட்டிக்கும், எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ கரண்டிலே எடுத்து போட்டிங்கன்னா இது இதோ இந்த ரெண்டு ஷேப் ரெண்டு மாடல் தான் நம்ம பண்ண முறுக்கு. இது ஃபஸ்ட்டு பண்ண உரலில் பண்ணது, நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அந்த வீடியோ முன்னாடி காமிச்சோம் இல்லையா அதில் பண்ண முறுக்கு. இது இன்னொரு டைப் ஆஃப் முறுக்கு டிசைன் வரும். ஸோ உங்களுக்கு அந்த முறுக்கு உரல்லே வந்து ஒரு நாலஞ்சு டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இது வேறு ஒரு ஷேப்பு. இது எப்படி வருது பாருங்கள், இது மெலிசாக வராது, நல்லா திக்காக பட்டையாக வரும் உங்களுக்கு. ஸோ இது எப்படி வருதுன்னு வாங்க பாருங்கள். ஸோ இதில் அதே மாதிரி சேம் நம்ம மாவு எடுத்து உள்ள இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு மேலே அந்த மாதிரி இதோ பாருங்கள், இப்போ நான் வச்ச டிசைன் வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை நீங்கள் பெரிய ஷேப்பில் பண்ணிக்கலாம், ரிப்பன் முறுக்கு சம்திங் இந்த மாதிரி அப்படி சொல்லுவாங்க இது. ஸோ இதான் பெரிய முறுக்கு பாருங்கள், எவ்வளோ திக்னஸாக வருது பாருங்கள், பட்டையாக. ஸோ அந்த மாதிரி வரும் இந்த முறுக்கு. நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க முடியாது, ஸோ அதனால் ஒரே வாட்டியை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எதுலேயும் போட்டு எடுத்து போட முடியாது, அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடுறோம். ஸோ இந்த மாதிரி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு, வீட்டில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஏதாச்சும் செய்யணும் டிஃப்ரெண்ட்டான, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம், பாய்.